க்யூட்டீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இன்றைக்கி வந்து டே டூங்க. இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம வெயிட் கெயினில் இருக்கும்போதும் நம்மளுக்கு ஒர்க் அவுட்ஸ் தேவைப்படுங்க. ஏன்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்குங்க. அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும். மார்னிங் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா புட்டு நேந்திரப்பழம் அப்புறம் தேங்காய் பால் தாங்க. அரிசியில் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கார்போஹைட்ரேட் இருக்குங்க அரிசி வகைகளை பார்த்திங்கன்னா. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுவே வந்துட்டு ரெகுலராக எடுக்கவும் கூடாது. ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நேந்திரப்பழம் தாங்க. வெயிட் கெயினுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். டெய்லி வந்துட்டு ரெண்டு பழம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்புறம் தேங்காய் பாலில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் ரொம்ப வெயிட் கெயினுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குங்க. இதுவே நீங்கள் காலையில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பழம் வந்துட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊர்லலாம் ஒரு மித்து இருக்குங்க, பழைய சாப்பாடு சாப்பிட்றவங்கள பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பழைய சாப்பாடு தாங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு 11 o'clock சாப்பிட்ருங்க. லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றலாம். அப்புறம் லஞ்சுக்கு கூட்டு என்ன வச்சுருந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா பாசிப்பருப்பு துவரம்பருப்பு அப்புறம் சுரக்காய் போட்டு கூட்டு வச்சுருந்தோங்க. சுரக்காயில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நம்ம பாடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து தாலில் பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குதுங்க, பொட்டாசியம் அயன் எல்லாம் இருக்குதுங்க. நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் குழம்பு என்ன வச்சுருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜ்மா தாங்க. இதை வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிட்னிக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் கண்டென்ட்டெல்லாம் கொடுக்குதுங்க. ஏன் கேட்டுட்டிங்கன்னா இந்த கிட்னி பீன்ஸில் வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா ராஜ்மா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறையா கிடைக்கும். நம்ம பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்கள் போன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இதை ஒரு 1 week வந்துட்டு 2 days எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் குழம்பெல்லாம் வைக்கும்போது பூண்டு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு காய் நிறையா போட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு கம்மியாக எடுத்தாலும் நீங்கள் காயிலையும் குழம்புல இருக்க காயும் அதிகமாக போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கணும், ஆனால் நம்ம வெயிட் கெயின் பண்ணணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. காலையிலேருந்து ஹெவியாக சாப்பிட்டுருக்கு போங்க. அதனால் டின்னருக்கு வந்து லைட்டாக ஒரு ஆம்லேட்டும் ஒரு 3 chapatis எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சாப்பாடும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் க்யூட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக நம்ம வீடியோ வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.